தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பள்ளி வளாகத்திற்குள் சிறுத்தை புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்திற்குள் சிறுத்தை புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பள்ளியில் சிறுத்தை புகுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அருகில் உள்ள பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மேரி இமாக்குலேட் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், தற்போது சிறுத்தையை பிடிக்க என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக ஜெயஸ்ரீ, அதாவது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் பள்ளியில் வந்து சிறுத்தை நிலையில பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள மேரி இமாக்குலேட் பள்ளியில் சிறுத்தை வந்து நடந்துள்ளதாக இதனிடையே வரம்புறையில் அதனை பிடிக்க வந்து தீவிரம் காட்டி வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளியிலிருந்து மாணவர்கள் மற்றும் பெரும் மாணவர்கள் வந்து பெரும் அச்சத்தை வந்து அறிஞ்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் வனச்சரக அலுவலக சோழர்கள் சிறுத்தை பார்த்ததாகவும், மேலும் அதனை படிக்க சிறுத்தை வந்து வலையெல்லாம் எடுத்துட்டு வந்து மிகவும் தீவிர இதுல பிரிஞ்சு வந்து முற்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தை வந்து ஒரு நபரை வந்து தாக்கியதாகவும், திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு முதல் கட்ட விசாரணையில வந்து தெரிய வருகிறது. இந்த நிலையில திருப்பத்தூர் வனச்சரகிலும் மற்றும் வருவாய்த்துறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தையை பிரிக்க வந்து தீவிர முயற்சியில் வந்து ஈடுபட்டு வருவதாகவும் முதல் கட்ட விசாரணை தெரிய வருகிறது. ஜெயஸ்ரீ, நித்யானந்தன், தற்போது பள்ளியில் இருக்கும் மாணவர்களை வெளியேற்றுவதற்காக என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கண்டிப்பாக, அதாவது தனியார் இப்ப வந்து தனியார் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் இந்த சம்பவம் அறிந்த வந்து பெற்றோர்கள் வந்து சம்பவ இடத்திற்கு வந்து, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேரி மேக்லேட் பள்ளியில வந்து இந்த திருப்பையை வந்து ஒண்ணு இருக்கிறதா தகவல் தெரிஞ்சதுனால அனைவரும் பதட்டம் அடைஞ்சு அந்த பள்ளி மாணவர்கள் வெளியேற்றும் பணியில வந்து தீவிரமாக வந்து நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டு வராங்க. அதுவும் அதனை தொடர்ந்து வனத்துறையினர், அதாவது சோழராஜன், அதாவது திருப்பத்தூர் வனத்துறை அலுவலர் சோழராஜன் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து இங்க இருக்கிற பள்ளி மாணவர்கள் வெளியேற்றும் முயற்சியில வந்து தீவிரமாக வந்து ஈடுபட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, பள்ளி வளாகத்திற்குள் சிறுத்தை புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளியில் இருக்கும் மாணவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். அந்த சிறுத்தையானது முதியவர் ஒருவரை தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மீண்டும் நித்யானந்தனிடம் கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், தற்போது சிறுத்தையை யாராவது பார்த்திருக்காங்களா? எந்த மாதிரியான காரணத்திற்காக தற்போது சிறுத்தை பள்ளியில் இருக்கிறத தெரிய வந்துள்ளது? கண்டிப்பாக ஜெயஸ்ரீ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுத்தையை வந்து, அதாவது மனிதனுடைய கால் முட்டி அளவுல அந்த அளவுக்கு வந்து பெரிதாக இருக்குதாகும், அதாவது திருப்பத்தூர் வனச்சரக அளவுல சோழராஜனே வந்து நம்மளிடமும் கூறியிருக்கிறாரு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுத்தை வந்து இந்த பள்ளியில காமன் சுவர் எழுதிச்சு, அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற ஒரு பெரியவரை தாக்கியதாகவும், மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு படுகாயம் அடைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவம் அணிவதுவட்டமாகவும் முதற்கட்ட விசாரணையில வந்து தெரிய வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வளாகத்துல இந்த சிறுத்தை நுழைஞ்சதன் காரணமாக வந்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து மிகவும் பதட்டம் அடைஞ்சி உள்ள இருக்கிற பள்ளி மாணவ மாணவிகளை வந்து அப்புறப்படுத்தும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மேரி மாணவர் பள்ளியில வந்து மிகவும் பதட்டமான சூழ்நிலை, இந்த பள்ளியில வந்து சூழ்நிலை வந்து ஏற்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, பள்ளி வளாகத்திற்குள் தற்போது சிறுத்தை புகுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளியில் இருக்கும் மாணவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மேரி இமாக்குலேட் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பள்ளிக்குள் சிறுத்தை நுழைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
அந்த சிறுத்தையானது முதியவர் ஒருவரை தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மேரி இமாகுலேட் பள்ளிக்குள் சிறுத்தை நுழைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வனத்துறையினர் அந்த சிறுத்தை பிடிப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.